வணக்கம் நண்பர்களே. இமாச்சல் பிரதேசத்துல மண்டி அப்படிங்கிற ஏரியாவில் ஐஐடி ஒன்று இருக்கு. அந்த ஐஐடியினுடைய இயக்குனர் லட்சுமிதர் பெக்காரா அப்படிங்கிறவர் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசுறார். அவர் பேசிய வார்த்தைகள் இமாச்சல் பிரதேசத்தில் பேசினது இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் பெரிய அளவிலான சர்ச்சைக்கு வித்துட்டு இருக்கு. அப்படி என்ன பேசினாரு, நாமம் போட்ட அந்த மனுஷன், ஐஐடியினுடைய இயக்குனர், பிறக்கும் போதே பிரம்மனுடைய தலையில இருந்து பிறந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு காஸ்ட சேர்ந்த ஒரு நபர், அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய நபர் பேசிய வார்த்தைகள் என்ன, பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை அல்லவா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்த்த நபர் யாருன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அவர் உதிர்த்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இறைச்சி சாப்பிடுவதால் தான் இமாச்சல் பிரதேசத்தில் பேரிடர்கள் ஏற்படுகிறது, இயற்கை பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம விலங்குகளை கொல்றது தான், விலங்குகளை கொண்டு நம்ம சாப்பிட்றதுனால தான் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறது, இயற்கையால் அதை தாங்க முடியல, அதனால தான் இமாச்சல் பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய பேரிடர் ஏற்படுதுன்னு தங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட, அதுவும் ஐஐடி நுழைவுத் தேர்வுலாம் எழுதி அந்த இடத்துல தன்னை நிரூபித்து ஐஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள்ட்ட அவர் பேசிய வார்த்தைகள் இது. அறிவுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகளா இல்லை அவமான சின்னத்திற்குரிய வார்த்தைகளா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் உங்ககிட்ட சில தரவுகளை கொடுக்குறேன், நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு விஷயம் தெரியும்ல, அதை வச்சு நீங்கள் சில படிப்பினைகளை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைச்சி அப்படிங்கிறது என்ன, நம்ம இன்னைக்கு ஒரு உயிரை கொலை பண்ணுறோம், உயிரை கொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, உடம்பை கொலை பண்ணுறோம், அந்த உடம்பை கொலை பண்ணும்போது நம்ம ஒரு வார்த்தைகள் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படிங்கிற வார்த்தை தமிழில் வந்து நம்ம ஆதிகாலமாக தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு பொருளை வந்து நம்ம நம்முடைய தேவைக்காக எடுத்துக்கிறோம். இப்போ சிறுத்தையோ புலியோ மானை சாப்பிட்றது அப்படிங்கிறது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது இயற்கையினுடைய நியதி. உணவு சங்கிலியே இங்கே அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட உணவு சங்கிலியை காலங்காலமாக அந்த பாட புத்தகத்தில் படிச்சுட்டு வந்த அந்த பெக்காரா அப்படிங்கிற ஐஐடியினுடைய டைரக்டர் இறைச்சி சாப்பிடுவதை குறைச்சிக்கோங்க, இறைச்சி சாப்பிடாதீங்க அப்படின்னு மாணவர்களுக்கு தவறாக கைட் பண்ணுறாரு. இன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நிறைய ஐயர் வால் எல்லாருக்குமே காது கேட்காது. ஏன் அப்படின்னா அவங்க இறைச்சி சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அப்படிங்கிறது தான் மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. எதனால் அவங்களுக்கு காது கேட்காம போச்சு அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்க தனித்தன்மையை ஃபாலோ பண்ணாங்க. 4000 ஆண்டுகளாக அவங்க இங்கே வந்து நுழைஞ்சதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய செல்வ செழிப்புள்ள ஒரு நகரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அவங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து தனித்தன்மையாக நம்ம ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும், இல்லை நம்ம தனித்தன்மையை தெரியணும் அப்படின்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்த நம்ம ஆடுகளையும் மாடுகளையும் இதுவரைக்கும் கொண்டு சாப்பிட்டோம், அதனால தான் நமக்கு இங்கே கோரப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வளர்ந்துருக்கு. இந்த பல் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே இந்த பல்லு நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணமே இறைச்சிகளை கிழித்து சாப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இயற்கையிலேயே இந்த பல்லு. ஸோ அப்போ இந்த பற்கள் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்க, இறைச்சி சாப்பிட்ட மனிதர்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், அவதனால தான் அந்த பயன்பாட்டுக்கு தான் இந்த பல்லு இந்த மாதிரி கிழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பல்லுடைய ஷேப் வந்து இருக்கு. இன்னமும் நம்ம இறைச்சி சாப்பிடும்போது கடினமான பொருட்கள் இப்போ சாப்பிடும்போது இந்த பற்களை பயன்படுத்தி தான் சாப்பிட்றோம். அப்போது இந்த பற்கள் எல்லா மனிதர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நான் சொல்லக்கூடியது இவங்களை யாரை சொல்கிறேன்னு தெரியும், அவங்களும் ஒரு காலகட்டத்தில் இறைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இறைச்சி சாப்பிட்றத அவங்க சில ஆண்டுகளாக தவிர்த்ததனுடைய விளைவு அவங்கள்ட்ட ஒரு தனித்தன்மையை உருவாக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு காது கேட்காமல் போனதுனால பருப்பும் நெய்யும் தயிரும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இடங்களில் இருந்து கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு என்ன பயன்படுத்துறதோட விளைவு என்னாச்சு, அவங்களுக்கு காது கேட்காமல் போயிடுச்சு. அப்போது அவங்க கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் சாதின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே மீன் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கல்கட்டாவில் இருக்கக்கூடிய உயர் சாதியினர் மீன் சாப்பிடுவாங்க. அதே அதனால தான் அந்த ஃபார்மெட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, காது கேட்க ஆரம்பிச்சது. அதனால தான் இறைச்சியை மறுபடியும் சாப்பிட சொல்லி
வற்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அதுதான் இங்க சனாதனத்தின் அடிப்படையில ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இறைச்சி ரொம்ப முக்கியம், முட்டை சாப்பிடுவது முக்கியம், முட்டை சைவத்திற்கு நாங்கள் மாற்றிவிட்டோம். எப்பா நீங்க குடிக்கிற பாலே ரத்தம் தானப்பா, பசுவினுடைய மாட்டுல இருந்து வரக்கூடிய பால் என்னது ரத்தம் தானே, அதை உங்களால மாத்திர முடியுமா? உங்களுக்கு இங்க கலர் தான் பிரச்சனை, ரத்தம்ங்கிறது இங்க சிவப்பு, அது ஒரு கொடூரமான நிறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சித்தரிக்கிறதுங்க இல்ல, அதுதான் இங்க பிரச்சனை. பசுமாட்டுல இருந்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கின்னு சொல்லிட்டு அண்ணாமலை படத்துல கூட பாட்டு வருமே, கேட்டது இல்லையா என்ன? அப்போ தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தான் வந்து இங்க பெத்த தாயில இருந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய விலங்குகள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளே ரத்தம் தான் பாலாகுது, அந்த பாலை தான் நம்ம குடிக்கிறோம். குடிக்கிறது என்னது விலங்குகளுடைய ரத்தத்தை. அப்போ அதனுடைய மரணத்தின் தருவாயில அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ரத்தம் வந்து பிளீர்னு வெளியில வருது, அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அதுக்குத்தான் நம்ம பண்டைய தமிழர்கள் வச்சிருந்தாங்க. படையலா போட்டு சாமிக்கு போட்டு சாப்பிடுப்பா, கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இயற்கையினுடைய நீதி. ஆனா இவர் மாணவர்களுடைய மத்தியில் ஐஐடியினுடைய பேராசிரியர், எத்தனை நுழைவுத் தேர்வுகள் எழுதி ஐஐடியில் இன்னைக்கு நுழைய வேண்டியது இருக்கு? ஒரு நுழைவுத் தேர்வா, ரெண்டு நுழைவுத் தேர்வா? ஐஐடி நுழையிறதுக்கு அப்பப்பப்பப்பா இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ஜேஇ எக்ஸாம்லாம் எழுதிட்டு அவங்க உள்ள நுழையிறதுக்குள்ள அவங்க படக்கூடிய துன்பங்கள்லாம் ஏராளம். அப்படி மண்டையை கசக்கி பெரிய புத்திசாலின்னு தன்னை நிரூபிக்கிறதுக்கு, ஐஐடியில் படிக்கிறேன் அப்படின்னு பெருமை தட்டி தொழுகிறதுக்கு, மார்தட்டி கொள்வதற்காக அலையக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ஏராளம். அப்படிப்பட்ட மாணவர்கள் எல்லாருமே போய் உட்காந்து தன்னுடைய பெற்றோருக்காகவும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை அழகாக கட்டமைக்கணுங்கிறதுக்காகவும் உள்ள போய் படிக்க போகும்போது அவங்களுக்குள்ள சனாதனத்தை புகுத்தக்கூடிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய குரலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார், சனாதனத்தை வேறொறுப்போம், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி. இதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு நாங்க பேசினது சரிதான் அப்படி நிரூபிக்கிறதுக்கு பெரிய அளவுல போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இறைச்சி சாப்பிடுவதால் மாணவர்களுக்கு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்காரு, இது எவ்வளவு பெரிய சமூக குற்றம். அப்போ அந்த நபர் மீது, ஐஐடியினுடைய இயக்குனர் மீது, இமாச்சல பிரதேசத்தினுடைய மண்டி அப்படிங்கிற ஏரியாவில் மண்டி கிடக்கக்கூடிய புத்தி இல்லாத மனிதர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஐஐடி முழுவதுமே சனாதனம் பரவி கிடக்கு, ஐஐடி அப்படிங்கிற ஏரியாக்கள் எல்லாத்துலேயும் சனாதனம் பரவி கிடக்கு. அந்த சனாதனத்தை வேறறுப்போம் ஒழிப்போம், அதாவது மூட பழக்க வழக்கங்களையும் பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய விடயங்களையும் இப்படி மாணவர்களுக்கு தப்பு தப்பா கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களையும் களை எடுக்க வேண்டியதும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டிய வேலைதான். அப்படிப்பட்ட வேலையை தான் பகுத்தறிவுங்கிற பாதை நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாதையில பயணிக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஏராளமான பேர் இருக்காங்க. அப்போ இங்கே எது முக்கியம்? நான் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடுறேன். மீன் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர், அவங்க சொல்ல ஸ்டேட்மெண்ட் என்னது? முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறாங்க மீனவர்கள் மத்தியில். இறைச்சி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்களை இறைச்சி சாப்பிட்றதுக்கு பரிந்துரைக்க மாட்டாங்களாம், ஆனால் சைவத்துக்குள்ளே மீனை கொண்டு வாங்க அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. என்னடா லாஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய வகையில் அவங்களுடைய பேச்சு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு காலத்தில் ட்ரோல் செய்யப்பட்டது தமிழிசையினுடைய அந்த வார்த்தைகள், மீனவர்களுடைய பிரதிநிதிகள் மத்தியில் அவங்க பேசினது என்ன அப்படின்னா, இந்த மீன் அப்படிங்கிற அந்த பொருளை சைவத்துக்கு மாத்தினீங்க அப்படின்னா மீனவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு. மீனவர்கள் பயனடைவதற்காகவா மீனை வந்து சைவத்துக்கு மாத்தணும்? அது சைவமாக இருந்தானா அசைவமாக இருந்தானா உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இந்த சாதாரண எளிமையான கூற்று கூட நாடாளக்கூடிய தலைவர்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது எவ்வளவு அபத்தமான ஒரு காரியம் இது. இதைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் எங்கே போய் படிக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு இடம், அங்கே நம்முடைய நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களே சரியான விஷயங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு கூகுளில் பார்த்து செக் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. ஆசிரியர் சொல்றது எல்லாமே சரியா தப்பா அப்படிங்கிறத மறுபடியும் ரீஅனலைஸ் பண்ணக்கூடிய தேவைகள் இருக்கு. ஸோ இங்கே இறைச்சி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. என்னது நமக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடணும்னு தோன்றதை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாலே ஒரு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பமூச்சிகளோட கொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அறுத்து பார்த்தா கூட கரப்பாமூச்சி அறுத்து பார்த்தா கூட என்ன வரும், அதனுடைய ரத்தம் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். அப்போது கரப்பாமூச்சிக்கு உள்ளே இருக்கிறது வந்து என்ன இருக்குது, அதனுடைய ரத்தம் என்ன கலரில் இருக்குது? ஸோ இங்கே சிகப்பு வெள்ளை அப்படிங்கிறதுல இல்லை, ரத்தம் அப்படிங்கிறது காமனான ஒரு திரவம் தான். அந்த திரவத்தினுடைய நிறத்தை பொறுத்து அதனுடைய இதில் இங்கே வந்து கொல்லப்படுறது அப்படிங்கிறது உடல் மட்டும்தான் உயிர் கிடையாது அப்படிங்கிறத மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இறைச்சியும்
நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களும் எல்லாமே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அது சாப்பிட்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அது சைவம் அசைவம் பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே தனித்தன்மையை தேடக்கூடிய மனிதர்கள் தான். அந்த தனித்தன்மையை விரும்பக்கூடிய மனிதர்களை தூக்கி போட்டுட்டு நமக்கு எது தேவையோ, தன்னிகரற்ற ஒரு மனிதனாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்முடைய தற்சார்பு பொருளாதாரமாக நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வீடுகள்லேயே வளர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நகர்த்திட்டு போகக்கூடியது தான் சமதர்மமும் சமத்துவமும் சமூக நீதியும். இதை ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐஐடி மாணவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த மாதிரி பேசக்கூடிய ப்ரொஃபஸருக்கு எதிராகவும் ஐஐடியினுடைய இயக்குநர்களுக்கு எதிராகவும் ஐஐடி மாணவர்கள் என்னைக்கு வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்த நாடு சரியான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு, நல்ல அறிவுள்ள சிந்தனையோட பயணிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மையாகும். அதுவரை இது வெறுமன செய்தித்தாள்களில் வெளிவரக்கூடிய பேப்பர் செய்திகளாக மட்டும்தான் இருக்கும். வெறும் ஏட்டளவில் இருக்கக்கூடிய கல்வியை புத்திக்குள்ள புகுத்து எது சரி எது தப்புன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் யோசிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் சிறந்த கல்வி. இதை ஏன் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதையும் தாண்டி என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.